வணக்கம். சாமி சரணம். போடச்சிருந்து வானவில் ராஜு பேசுகிறேன். சுவாமி அவர்களே, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். நீண்ட நாளே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இந்த யூடியூப்பில் பேசுனதில்லை, காணொலியில் இந்த முறை பேசி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, அதனால தான். அதாவது பூஜைகளுக்கு நம்ம பாவிக்கிற மலர்கள், ஒரிஜினல் மலர் அது பாவிக்கிறோம். இப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டால், கலர் சேர்க்கப்பட்டது, சேர்க்கை வர்ணம், சேர்க்கை வர்ணம், இயற்கை வர்ணத்தை தாண்டி சேர்க்கை வர்ணம். அது பாருங்கள், இது இப்படி இருக்கும். இது வந்து சேர்க்கை வர்ணம். இந்த பூ வந்து நிறையா கோயில்கள்லேயும் பூஜைகள்லேயும் புனஸ்காரங்களையும் பார்க்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றதை நம்ம உணரணும் முதல்ல, நம்பர் ஒன். அதில் சேர்க்கப்படுற கெமிக்கல் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு கெமிக்கல். நம்ம வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது, பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது, குழந்தைகளுக்கு வந்து தோல் நோய் உண்டாகிறதுக்கு நாளடைவில் ரத்தத்தோடு கலந்து தோல் நோய் உண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பெரிய வாய்ப்பு அது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அதோடய ரசாயனத்தை வச்சு. அதே நேரத்தில் என்ன பண்ணுறோம், நைவேத்தியம் பண்ணும்போது பிரசாதத்தில் போடுறோம். பிரசாதத்தில் இந்த கெமிக்கல் போய் சேரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், பிள்ளைங்களுக்கு நுரையீரலை பாதிக்குது, பெரியவங்களுக்கு கிட்னியை பாதிக்குது, சிறுநீரகத்தை பாதிக்குது. ஆகவே இதிலிருந்து நம்ம தவிர்க்கணும். என்னென்னு கேட்டால், நம்ம கோயிலுக்கு போகும்போதோ பூஜைக்கு போகும்போதோ மலர்களை வாங்கிட்டு போகிறோம். இந்த மாதிரி கலர் உள்ள மலர்களை தயவு செஞ்சு நம்ம வாங்கிட்டு போகாதீங்க. தெரியாத வரைக்கும் சரி, தெரிஞ்ச பிறகு வாங்கிட்டு போகாதீங்க. தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு போனால் புண்ணியம் தேட போய் பாவத்தை தேடிட்டு வரோம். மற்றவங்களுக்கு நோய் உண்டாக்குறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. இந்த பூ எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் இந்த கேங்ஸ்டருங்க இருக்காங்கள, அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க இயக்கத்தோட கலரை காமிக்கிறதுக்கு, அவங்களால இறந்து போனால் அவங்க இயக்கத்தோட கலரில் வந்து மாலை செஞ்சு போடுவாங்க. அவங்களுக்கு பிறந்தநாள்னா அது போடுவாங்க. அவங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. நாளடைவில் இது பூஜைக்கு வந்துருச்சு, பூஜைக்கு வந்துருச்சு. அப்போ பூஜைக்கு வந்தோடனே இது பார்த்தோன்னே சில பேர் இந்த இதான் நம்ம வந்து விட்டல் பூச்சி விளக்கை பார்த்து போய் உளுந்து மரணமாகுது இல்லை, அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணும், இந்த மாதிரி கலர்களை பார்த்தோன்னே மயங்கிட்டோம். அற்புதமாக இருக்குன்ட்டு. ஆனால் இதோட விளைவு என்னன்னு கேட்டால், குழந்தைகளை பாதிக்குது. நம்ம வந்து ஆலயத்துக்கு கூட்டு போகிறது பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ட்டு, கெட்டது நடக்குதுன்னு இல்லை. ஒரு பிரார்த்தனை கூட்டத்துக்கோ எங்கேயும் கூட்டு போனாலும் இதை வந்து இப்போ பிரசாதத்தில் போட்டுட்டால் விஷமாக மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது. கிட்னியை பிள்ளைங்களுக்கு நுரையீரல்னு பெரியாளுங்க கிட்னியை பாய்ச்சி ரொம்ப பிரச்சனை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த கோயில் ஐம்பூனில் வந்து இந்த மலையை போட போட அந்த ஐம்பூன் நிறம் மாறுது, நாலாயிரம் நிறம் மாறுது. அதே போல் கருங்கல்ல செஞ்சு வச்சுருக்கேன், சிலை வந்து சிதலம் அடையுது, சிதலம் அடையுது. நாளடைவில் அப்படியே அந்த கலரை போட 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 சிதலம் அடையுது. இது ஏன் நான் மட்டும் சொல்லலை, திருவண்ணாமலையிலேருந்து வந்து ஒரு பெரிய சுவாமிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறாங்க. அந்த பூ அவர் சிறப்பாக வர வச்சுருக்காங்க, பெரிய குரு அவர். அவர் வந்து அந்த பூஜை பண்ணும்போது திடீர்னு இந்த மாலையை பார்க்குறாரு. இந்த 1000 வெள்ளிக்கு ஒரு மாலை போட்டிருக்காங்க, பிரம்மாண்டமான மாலை, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்துட்டு ஆச்சரியம், இப்படி ஒரு பூ இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஆர்டிஃபிஷியல் கண்ணு. அப்போ ரொம்ப கோபமாகி, என்ன நீங்கள் கடவுளே மிஞ்சிட்டிங்களா, கடவுள் படைத்த கல வர்ணத்தை நீங்கள் மாற்றி உங்கள் வர்ணத்தை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கடவுளோட பிரியாளா அப்படி ரொம்ப கோபமாகி, நான் பூஜை பண்ணணும்னா அந்த மலையை கழட்டி வீசுங்க அப்படின்ட்டார். 1000 அடி மலைங்க, பிரம்மாண்டமான மலை இல்லை சாமி, பேசி பார்த்தாங்க. அப்படின்னா நான் கிளம்புறேன், நீங்கள் வந்து வச்சு வேற ஆள் வச்சு பூஜை பண்ணிங்கன்னோன்னா அப்புறம் அந்த மாலையை கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் உட்காந்து பூஜை பண்ணார். அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அழகாக இருக்குன்னு சொல்லி அழகை நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதில் தன்மையை நம்ம உணரணும். நம்ம குழந்தைகளை பூஜை கூப்பிட்டு போகிறோம், அங்கே கூப்பிட்டு போகிறோம், அங்கே ஏதாவது இந்த மாதிரி மேலப்பட்டு உணவில் பட்டு நாளோட இந்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனை உண்டாச்சுன்னா அது நம்மளுக்கு தானே தலைவலி, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே மணியாயம் பண்ணோம். ஆகவே பக்த மெய்யன்பர்களே, இந்த மாதிரி போலி வர்ணத்துலேருந்து உங்களை விடுபடுத்துங்க. நம்ம பொடிச்சல்ல நம்ம சென்டரில் வந்து திரு முருகன் குருசாமி தலைமையில் இந்த பூவுக்கெல்லாம் அனுமதி இல்லை, அற்புதமாக வழி நடத்துகிறாங்க. பல இடங்களில் வந்து இன்றைக்கி இந்த பூவுக்கெல்லாம் அனுமதி இல்லாமல் வழி நடத்துகிறாங்க. அதை கடைப்பிடிங்க தயவுசெய்து. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே விசாரிக்க வேண்டாம், கவர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பாவத்தை கொண்டு போக வேண்டாம் ஆலயத்துக்கு, புண்ணியத்தை தேடுவோம் சரிங்களா. தயவுசெய்து இதை வந்து இதோடு விடாமல் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி மற்றவங்களையும் காப்பாற்றுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சரிங்களா. சாமி சரணம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.